முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திமுக நடத்திய பேச்சாளர்கள் தேர்வில் செங்கல்பட்டைச் சேர்ந்த மாணவி கீர்த்தனா பேசிய பேச்சுக்களை குறிப்பிட்டுள்ளது. சென்னை அஸ்தினாபுரத்தில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வருகிறது. அந்த குடும்பத்தின் அப்பாவுக்கு சிறுநீரக பிரச்சினை வந்தது. சிறுநீரகத்தை மாற்ற வேண்டும் என்றால் பல லட்சம் செலவாகும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அப்போது அந்த குடும்பத்துக்கு வெளிச்சமாக இருந்ததுதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் அந்த அப்பாவுக்கு சிறுநீரகம் மாற்றப்பட்டது. நான் கூறிய கதை யாருடைய கதையும் அல்ல, அது என் குடும்பத்தின் கதை. இரண்டு பெண் குழந்தைகளில் மூத்தவள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அப்பா அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இப்படி ஏதோ ஒரு திட்டத்தில் கலைஞர் வாழ்கிறார் என்று கீர்த்தனா சொன்னதுதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் நேரடியான பலனும் பயனும் ஆகும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. நாமக்கல்லைச் சேர்ந்த சுதர்சனா என்ற மாணவி வித்தியாசமாக சிந்தித்துள்ளார். நாம் அனைவரும் கலைஞரால் தலைநிமிர்ந்த தமிழகம் என்று பேசுகிறோம். கலைஞரால் தலை குனிந்தது தமிழகம் என்று சிலர் விமர்சிப்பதையும் ஒப்புக்கொள்கிறேன் என்று பேசியிருக்கிறார் சுதர்சனா. ஆமாம், எங்களை தலைக்குனிய வைத்தவர் கலைஞர். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானா? மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா என ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த கலைஞர் அவர்கள் கையில் புத்தகத்தை கொடுத்து தலைக்குனிய வைத்தார். அவர்கள் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சுதர்சனா பேசியிருக்கிறார். இதுதான் திமுக ஆட்சியின் சாதனை முகுடமாகும். இதுதான் கலைஞர் ஸ்டைல் பதிலடியாகும் என்று திராவிட மாடல் நாயகர் MKStalin சொல்லியிருக்கிறார். இத்தகைய பேச்சு போராளிகளாக 182 பேரை உருவாக்கி கொடுத்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி. திமுகவுக்கு, திராவிட இயக்கத்துக்கு, எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு உதயநிதி அளித்துள்ள மாபெரும் கொடையாகும். இனி ஆண்டுதோறும் இத்தகைய பேச்சாளர்களை உருவாக்கி தருகிறோம் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுகவின் பல்வேறு அணிகளுக்கும் பல்வேறு பணிகளை முதலமைச்சர், திமுக தலைவர் உத்தரவிட்டிருந்தார்கள். கழகத்துக்காக 100 பேச்சாளர்களை தேர்வு செய்து தர வேண்டும் என்ற பணியை இளைஞரணிக்கு வழங்கியிருந்தார். உடனடியாக களத்தில் இறங்கி இதற்கான அறிவிப்பை செய்தார் இளைஞரணி செயலாளர் உதயநிதி. இதற்கான அறிவிப்பு வெளியானதும் விண்ணப்பம் செய்தவர்கள் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 17,000 பேர். இவர்களில் இருந்து 900 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதிலிருந்து 182 போராளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். தலைவர் உத்தரவிட்டதோ 100 பேரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் இளைஞரணி செயலாளர் தேர்வு செய்ததோ 182 பேர், ஏறத்தாழ 2 மடங்கு. 8 அடி தாண்டச் சொன்னால் 16 அடி தாண்டியிருக்கிறார் இளைஞரணி செயலாளர். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கை மெய்ப்பித்திருக்கிறார் உதயநிதி என்று தலைவர் சொல்லியிருப்பது சுத்தமான உண்மையாகும். இவர்களெல்லாம் கொள்கைக்காக பேசுபவர்கள், கொள்கையோடு பேசுபவர்கள் என்பதை இவர்கள் தேர்ந்தெடுத்த தலைப்புகளே சொல்லும். பேசி வென்ற இயக்கம் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர், திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் MKStalin, என்றென்றும் பெரியார், ஏன் சமூக நீதி காவலர் கலைஞர், நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, அண்ணா கண்ட மாநில சுயாட்சி, கலைஞரின் தொலைநோக்கு பார்வை ஆகிய தலைப்புகளில் பேசத் தெரிந்தவர்கள் இவர்கள். இவை கைத்தட்டல்களுக்கான, நகைச்சுவைக்கான, பொழுதுபோக்குக்கான தலைப்புகள் இல்லை. இவை நூற்றாண்டு கால தமிழ்நாட்டை சீர்படுத்திய தலைப்புகள். இவை எதிர்காலத்தை ஏற்றம் பெற வைப்பதற்கு தேவையான தலைப்புகள். இவை வரலாற்றை மாற்றிய வரலாற்று தலைப்புகள். இவை இந்த தலைப்புகளில் கூர்தீட்டப்பட்ட பேச்சு போராளிகள்தான் இப்போது புறப்பட்டிருக்கிறார்கள். இனி ஆண்டுதோறும் வரப்போகிறார்கள். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இது. அந்த பேச்சுதான் தமிழ்நாட்டு மக்களிடம் விழிப்பை உருவாக்கியது. எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இது. அந்த எழுத்துக்கள் தான் அறியாமை இருளை விரட்டியது. இன்னமும் இவை தேவைப்படுகின்றன. என்னாலும் இவை தேவைப்படும். பேச்சு போராளிகளே, வருக, உங்களது சிந்தனைகளின் மூலமாக தமிழ்நாட்டின் காவல் அரணாக திகழ்க என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது.